அனைவருக்கும் வணக்கம். நான் தூத்துக்குடி மீனவன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன வீடியோன்னா, நான் சென்னைக்கு வந்திருந்தேன். சென்னையில் வந்து மெரினா பீச் பக்கத்தில் இருக்கிற பட்டினம்பாக்கம் அந்த இடத்துல இருக்கிற விஜய அக்கா கடைக்கு வந்து மீன் சாப்பிட்டுட்டு போவோம். ஏன்னா நாங்கள் இதுக்கு முன்னாடி ஆல்ரெடி சாப்பிட்டாச்சு. சரி, ரைட்டு கடை இருக்குது, நம்ம மீன் இங்குள்ள மீன் எப்படி டேஸ்ட்டாக இருக்குது என்னன்னு பார்ப்போம்னு சொல்லிட்டு சாப்பிட்றதுக்காண்டி வந்திருக்கேன். இங்கே வந்து எப்படி என்னெல்லாம் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். ரால வந்து மசாலாவில் வந்து தடவி ஏற்கனவே வச்சுட்டாங்க. அதை வந்து வெறும் அடுப்பில் போட்டு அதுக்கப்புறம் தான் எண்ணெயெல்லாம் ஊற்றி மிரட்டி எடுக்கிறாங்க. இது வந்து டேஸ்ட் வந்து அதோடய டேஸ்ட் எப்படி இருக்குன்னா, மாவு மாதிரி இருந்த மசாலாலாம் தனியாக ஒரு சுவையை கொடுத்துச்சு. அந்த மீனை பார்க்கும்போது எந்த அளவு எண்ணெய் விட்டு எவ்வளோத்துல எண்ணெயில் வந்து பொறிஞ்சுட்ருக்குன்னு பாருங்கள். மீன் எல்லாத்தையுமே நல்லா நைஸாக வெட்டியிருக்காங்க. ஏதோ அந்த மீனை வெட்டுறத பார்த்து எனக்கு பார்த்தா மிஷின் கட்டிங் மாதிரி தான் இருந்துச்சு. அண்ட் இவ்வளோ பெரிய பீஸாக வந்து நம்ம வந்து கத்தியை வச்சு யாருனாலையுமே வெட்ட முடியாது. அவ்வளோத்துக்குள்ள ஒரு நைஸான ஒரு நெக அளவு தான் இருக்கும் போல் அந்தளவு வெட்டியிருந்தாங்க மீன் எல்லாம். ஆனால் ஒன்று, நாங்கள் வந்து இந்த ஒரு சீலாவை வாங்கி நாலு பேர் சாப்பிட்டோம். ஆனால் சீலாவோட விலை வந்து கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு. அதிகமாக இருந்தாலும் நம்ம நாலு பேர் சாப்பிடும்போது வந்து நம்மளுக்கு வந்து அது வந்து ஒருத்தாக தெரிஞ்சிச்சு, கரெக்டான ஒரு அளவாக தெரிஞ்சிச்சு. நம்ம ராலும் அதே மாதிரி இருந்துச்சு. மொத்தத்தில் ஒரு குறிப்பிட்ட அளவு வந்து நாங்கள் சாப்பிட்டோம். இதோ அந்த மீனோட விலை வந்து கடைசியில் நான் சொல்லியிருக்கேன் எவ்வளோ ரூபான்னு சொல்லியிருக்கேன். அதையும் நீங்கள் பார்த்துருங்க. கடைசி வரைக்கும் இந்த வீடியோ சொன்ன பார்த்துட்டே இருங்க. எந்த அளவு ரெடி பண்ணிட்டு இருக்காங்கன்னு பாருங்கள். ஒரு நைட் நேரம் கடற்கிற பக்கத்தில் நம்ம வீட்டில் எந்த அளவுக்கு சாப்பிடுவோமோ அதே மாதிரியே இந்த கிளைமேட் இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. இந்த வீடியோ தொடர்ந்து பார்த்துட்டே இருங்க. பார்த்துட்டு எப்படி இருக்குங்க கமெண்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. வீடியோவில் குறைகள் இருந்தாலும் கமெண்டில் சொல்லுங்கள். அப்படி நம்ம தூத்துக்குடி மீனவன் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயும் தூத்துக்குடி மீனவன் இருக்கும், அதுக்கும் உங்களுடைய சப்போர்ட்டு கொடுத்துருங்க. பாருங்கள், ரால் நல்லா பொறிஞ்சிட்டு இருக்கு. அதுக்கு மேலே வந்து நம்மளுக்கு வந்து கருவேப்பில் போட்டுருக்காங்களா, பார்க்கறது அழகாக இருக்குது. மசாலாவிலேயே வந்து மீனை வந்து ஊற வச்சுட்டாங்க. எல்லா மீனையுமே எந்த அளவு மசாலா ஊறிட்டு இருக்குன்னு பாருங்கள். இந்த ஒரு பீஸ் வந்து எங்களுக்காண்டி தான் இந்த அக்கா போடுறாங்க. நல்லா காமெடி பண்ணி விஜய் போட்டுட்டு இருந்தாங்க. நல்லா இருக்கு போது ஐட்டாக இருக்கும். வணக்கம். நான் தூத்துக்குடி மீனவன். இன்னைக்கு நான் எங்க வந்திருக்கேன் நைட்டு கரெக்டா ஒரு மணி 10 ஆயிட்டு. இந்த 10 மணிக்கு எந்த இடத்துல நிற்கிறேன்னா, மெரினா பீச் பக்கத்தில் இருக்க பட்டினம்பாக்கம் அதில் நம்ம விஜய அக்கா கடைக்கு வந்திருக்கேன். இங்கே வந்து நம்மளுக்கு வந்து ராலு வந்து பொறிச்சு கொடுக்குறாங்க, அதேமாதிரி மீனை பொறிச்சு கொடுக்குறாங்க. இன்னைக்கு நம்ம கூட யார் யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வேல் பற்றி அனைவருக்கும் வணக்கம். நான் சிவகண்ணன், சாம்பார். அதுக்கப்புறம் நம்ம சதுராசி முடிச்சு அண்ணன் வாயன்னு இருக்காங்க. இன்னைக்கு நாங்கள் தான் சும்மா ஒரு மீனை வாங்கி எப்படி சாப்பிட்ட மாதிரி எப்படி இருக்குன்னு சொல்கிறோம். ஆல்ரெடி ஒரு ஆள் எடுத்துகிட்டு பார்த்தா உண்மையாக சூப்பராக இருந்துச்சு. இப்போதைக்குள்ள ஒரு ஆள் வாங்கிட்டு வந்துருக்கோம் பாருங்கள். இது எவ்வளோ இன்னும்னு தெரில, ரேட்டு அதுக்கப்புறம் பார்த்து சொல்கிறேன். எடுங்க எடுத்து அது கம்மியா இருந்தாலும் நல்லா இருக்கு.
நம்ம வீடு மாதிரியே தான், கடற்கரை பக்கத்துல ஹோட்டல். சும்மா செமையா இருக்கு பிளேஸ். காத்து அடிச்சிட்டு இருக்கா, வாடகத்தான் ஓடிட்டு இருக்கு. ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் இருங்க, வஞ்சர மீன் பொறிச்சு வாங்கிட்டு வந்தாக்கி சுட்டா சுட்டா இருக்கு. உணர்ச்சி வசப்பட்டு தூக்கிட்டாரு. மீன் அப்படி நைஸா இருக்கு. என்ன ரேட்டு கேக்கல? மீனை பார்த்தேன்னா மீனோட வாசத்தை பார்த்தேன்னா சாப்பிட ஆரம்பிச்சிட்டான். ரேட்டை கூட கேட்காம சுடு சுட இருக்கு. அவ்வளோதான், சமைச்சி விட்டுட்டு போயிடுவோமா? மாவுளம் ஆட்ட முடியாது. நான் ரெண்டு நாள் சமைச்சி கொடுத்துட்டு காலை தோட்டிட்டு போயிடுவேன். மீனை எது கழுவுற வேலை, மீனை குறிப்பாட்டுற வேலை, எனக்கு பொறிச்சு பொறிக்கிற வேலை எனக்கு தெரியும். மீனுக்கு மேக்கப் போடுற வேலை, மீனை பிடிச்சி வந்துடுவேன். ஆளுக்கு ஒரு பாலைய பார்த்து பிடிச்சி விட்ற வேண்டியதான். சூப்பரா இருக்கு, பொரிச்ச மீன் நல்லா இருக்கு. அதாவது என்னன்னா கடையில் பார்த்து கூட்டம் அளம் போது நல்லா பீச்சோட கிளைமேட்டுக்கு அந்த காத்துக்கு சுட சுட மீன் சாப்பிட்ற இன்பமே வந்து ஒரு தனிதான். எங்களுக்கு அடிக்கடி இந்த வாய்ப்பு கிடைக்கும். கட்டாயம் நீங்களும் சென்னை வந்தா கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்க. கடற்கரை ஓரமா நல்லா இருக்கு. இடம் வந்து விஜயா அக்கா கடை, பட்டினம்பாக்கம். சூப்பராக வரலாம் சீலா அதோட ரேட் வந்து 300 ரூபா. எதுக்காக 300 ரூபாய்? இப்போதைக்கு ஒரு 4 நாளாக கடலுக்கு யாருமே போகலை. அதனால மீனோட விலை கொஞ்சம் அதிகமாயிட்டு அதனால ஒரு அந்த ஒரு ஜான் பீஸோட விலை 300 ரூபா இருந்துச்சு. மறக்காமல் நீங்களும் விஜயக்கா கிடைக்குவாங்க. நன்றி, வணக்கம்.